வணக்கம் நண்பர்களே, ஸ்ரீரிஷி அஸ்டோடைய இன்றைய செய்தி. இன்று அகத்தியரை பற்றி ஒரு சிறு செய்தி பார்க்கலாம். பொதிகை மலைப்பகுதியிலே அகத்தியர் காலத்தில் இரண்டு அரக்கர்கள் பழம் போன்ற உருவம் கொண்டு மலையடிவாரத்தில் படுத்துக் கொள்வார்கள். யாராவது மானிடர் அப்பழத்தை எடுத்து சாப்பிட்டால் மறுநிமிடம் வயிற்றுக்குள் சென்றவுடன் அரக்கர்கள் உருவெடுத்து விடுவார்கள். இதனால் மனிதர்கள் வயிற்றை கிழித்து கொண்டு வெளியே வருவதனால் பல மானிடர்கள் பிணமடைவார்கள். இந்த சம்பவம் அகத்திய மாமுனியின் காதுக்கு பக்தர்கள் கொண்டு சென்றனர். இதனால் அந்த அரக்கர்களுக்கு பாடம் புகட்ட அகத்தியர் புறப்பட்டார். பழம்போல் கிடந்த அரக்கர்களை அகத்தியர் எடுத்து உண்டார். அகத்தியர் வயிற்றுக்குள் சென்ற அரக்கர்கள் தங்கள் வேலையை காட்ட ஆரம்பித்தனர். அரக்கர்கள் உருவம் கொண்டு வெளியே வர நினைத்து அந்த உருவத்திற்கு முன்பு அகத்தியர் வேறு மாதிரி நடவடிக்கை எடுத்தார். ஓம் ஜீரநியாய நமக என்ற இந்த மந்திரத்தை கூறியவுடன் அந்த அகத்தியருடைய வயிற்றுக்குள்ளிருந்த அந்த இரண்டு அரக்கர்களும் சிரித்து விட்டார்கள். இந்த அரக்கர்களின் தொந்தரவு அன்றோடு நீங்கியது. ஒருமுறை இலங்கை அரசன் ராவணன் இப்பகுதி மக்களை துன்புறுத்தி கொண்டிருந்தான். அவனை அறிவுறுத்தினார் அகத்தியர். ஆனால் ராவணனோ, என்னோடு யாழ் போட்டியில் நீர் வென்று வெற்றி பெற்றால் உன் சொல்லை நான் கேட்கிறேன் என்று ஆணவமாக கூறினான். அதன்படி அகத்தியர் அவனை யாழ் போட்டிக்கு அழைத்து வென்றார். அதன் பின்பு ராவணன் அகத்தியரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டான். ஆனால் அகத்தியர் அவனிடம், நீ என்னிடம் தோற்று போய்விட்டாய், ஆகவே நீ என் சொல்லை கேட்க வேண்டும் என்று சொல்லி அவனை மீண்டும் இலங்கைக்கு அனுப்பி வைத்தார். இந்த தாமிரபரணி என்ற பொருளை நதியை அகத்தியர் உருவாக்கும் முன்பு இங்கு வேத தீர்த்தமும் மங்களாலிங்கம் கோவிலும் இருந்துள்ளது. தாமிரபரணி நதியை உருவாக்கியவர் அகத்திய மாமுனிவர். புராண கதைகள் சற்று பார்ப்போம். இறைவனுக்கு இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானாசக்தி என்று மூன்று சக்திகள் இருந்தது. ஞானம் என்றால் அறிவு, கிரியா என்றால் செயல், இச்சை என்றால் விருப்பம். இந்த மூன்று சக்திகளின் மூலம் உலகுக்கு உணர்த்துவது என்னவென்றால், ஒரு செயலை செய்ய வேண்டும், செய்ய வேண்ட விருப்பம் வேண்டும், விருப்பம் அறிவின் பயனாக தோன்றுவதே ஆகும் இதன் கருத்து. ஞானாசக்தி இளநிதி என்று பெயர் பெற்று விளங்கியது. இளளிதைக்கு கிரியாசக்திகள் பணி செய்து வந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த இளளிதை அவர்களுக்கு வேண்டிய வரம் கருவுகிறேன், கேளுங்கள் என்று கூறினாள். அதன்படி அவர்கள் இருவரும் இளளிதை நாராயணனாக வந்து எங்கள் இருவரிடமும் கூட வேண்டும் என்று வரம் கேட்டனர். அதன்படி வரம் கொடுத்தாள். இளளிதை திரிபுரிதானே, அவள் எப்படி சிவனை விட்டு பிரிவாள்? உமையூர்பாகன் என்று சிவபெருமானுக்கு பெயர் வருவதற்கு காரணமே அதுதான். சிவனையும் பிரியக்கூடாது, இச்சா கிரியா சக்திக்கும் கொடுத்த வரத்தை காப்பாற்ற வேண்டும் என்று நாரணி என்ற பெண் உருவமும் நாராயணன் என்ற ஆண் உருவமும் எடுத்த இச்சாசக்தி சக்திகளின் விருப்பங்களை நிறைவேற்றினாள். இந்த கதை மூலம் சக்தியும் அறியும் ஒன்றே என்று உலகிற்கு உணர்த்தப்படுகிறது. இதற்கிடையில் சிவனும் நாராயணையும் நீர் விளையாட்டில் விருப்பம் கொண்டனர். இதன் மூலம் கங்கை என்னும் மகாநதி உருவானது. தேவியின் மார்பில் புரண்டோடிய நீர் மார்பில் உள்ள குங்குமம் சார்ந்து தோய்ந்து தாமிர நிறமானதால் அது தாமிரபரணி என்ற பெயர் பெற்றது. அடுத்ததாக காவிரி, அதைத்தான் நாராயணி தனது முத்து மாலையாக எடுத்து வைத்திருந்தாள். அகத்தியரதன் மனைவியுடன் பொதுகி மலை வரும்பொழுது அந்த முத்து மாலையை அகத்திய ரசம் கொடுத்து அவர் முன்பு தாமிரபரணி பெண்ணாக தோன்றி நின்றது. பின்பு அதை கமண்டலத்தில் அடைத்து கொண்டு அகத்தியர் தெற்கு நோக்கி பயணமானார். இவர் குடகு மலையில் கமண்டலத்தை ஒரு இடத்தில் வைத்துவிட்டு தியானம் செய்தபோது விநாயகர் காக்கை உருவெடுத்து வந்து அந்த கமண்டலத்தை கவிழ்த்தார். இதை கண்ட அகத்தியர் சினம் கொண்டவுடன் பயந்து போன விநாயகர் காக்கை உருவத்தை விட்டு மறைந்து சுய உருவம் எடுத்தார். அவரை கண்டவுடன் அகத்தியர் வணங்கி நின்றார். பின்பு சிவபூஜைக்கான இந்திரன் அமைத்த பூங்கா நீர் இல்லாமல் வாடுவதைக் கண்டு தான் இந்த தவறான செயலை செய்துவிட்டேன், அனுமதியின்றி செய்துவிட்டேன், என்னை மன்னித்து விடும் என்று விநாயகர் அகத்தியரிடம் கூறினார். அகத்தியரும் ஒரு நல்ல காரியத்தை தானே செய்தீர், அதை பற்றி தவறல் என்று கூறினார். அன்று முதல் குடக மலையில் காவிரி தோன்றியது. காகம் அடிவில் விநாயகர் வந்து தட்டிவிட்டதால் கா என்றால் காகம், தண்ணீர் விருந்து செல்வதால் காவிரி என்று பெயர் பெற்றது. காவிரி தென்னாட்டை வளம்பெற செய்து வருகிறது. அதன்பின் அகத்தியர் அந்த இடத்தை விட்டு கிளம்பினார். ஆகவே நண்பர்களே, நாளை மற்றொரு செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.